மக்கள் இல்ல நம்ம குடிமக்கள் நம்ம குடிமக்களுக்கு நடக்கிற பிரச்சனை இருக்குது. ஐயோ 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 அதெல்லாம் சொல்லவே முடியறது இல்லைங்க. இப்படிதான் ஒரு எல்லாச்சும் ஒருத்தர் புல்லா சரக்கடிச்சுட்டு நேரா வீட்டுக்குள்ள போய் பொண்டாட்டி அப்படியே தாவி கட்டி பிடிச்சு கொஞ்சலா அப்படின்னு கொஞ்சினாரு. அந்த அம்மா சரி ரைட்டு அந்த அம்மா திரும்பி பொள்ளிருன்னு விட்டுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த அம்மா அந்த ஆளோட மாமியாரு. தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டி நினைச்சு கட்டி பிடிச்சு கொஞ்சிட்டாரு. எங்க குடிமக்களுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குதுங்க, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லிக்க முடியாது. சரி இங்க கேட்கல ஒரு கேள்விங்க, என்ன கேள்வி பாத்துட்டீங்கன்னா வழக்கம் போல கேட்கற கேள்விதான், ஆனா அதுக்கு இங்க எவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு பாக்கணும்ல. இங்க யாரெல்லாம் தலை அஜித்தா பாடு ரைட்டு இருங்க நானே முடிச்சுட்டு இறங்கிடுவேன், அதுக்குள்ள நீங்க வந்து செட் பண்றீங்க. ஓஹோ பசிக்குதா, சரி 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 ஓகே. தலை அஜித் அண்ணா நிறைய பேர் இருக்கீங்க, அடுத்து அதுக்கு ஆப்போசிட்டா யார் யாரெல்லாம் இளைய தலைவர் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏங்க ஒரு நிமிஷம் ஏங்க கேள்விய புரிஞ்சுக்கோங்க. இல்ல நம்ம வந்து இளைய தளபதி அண்ணாவுடைய ஃபேன்னு தெரியும், ஆனா இளைய தளபதி ரஞ்சினின்னு சொன்னா கூடவா கை தட்டுவீங்க? கேள்விய தெளிவா கேளுங்க. இப்ப கேட்கலாமா, ரெடியா? யார் யாரெல்லாம் நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணாவை அப்படி போறீங்க? அதுதான் எப்பவுமே நம்ம விஜய் அண்ணாக்கு சத்தம் அதிகமா இருக்குன்னு நல்லா தெரியும். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், யார் யாரெல்லாம் நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய ரசிகர்கள்? அதனாலதான் காதலுக்கு வாரண்டியும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. எப்ப எவன்
கரெக்ட் தான், ஏன்னா பொண்ணுகளை நம்பவே முடியாது, நம்பவே முடியாது. என்ன பண்றது, சில பல நேரத்துல உண்மைகள் கூட கசகத்தா செய்யும், அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா சீரியஸா சொல்றேங்க, பிள்ளைங்களை நம்பவே முடியாது. ஒரு நாள் எமகா பாயிண்ட்ல போவா, இன்னொரு நாள் வந்து கேடிஎம்ல போவா, இன்னொரு நாள் டுக்காட்டில போவா. அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம அழகா சைக்கிள் தள்ளிட்டு போயிடலாம் இல்லையானே. சைக்கிளை தள்ளுறோம், போற இடத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். சரி ஓகேங்க. என்னதான் வந்து இளைஞர்கள் பிரச்சனை இருந்தாலும், கல்யாணமான புருஷ மட்டத்துக்கு பிரச்சனையா இருந்தாலும், என்ன மாதிரி குழந்தைங்க, நானும் குழந்தைதான் சத்தம் வருது, நான் குழந்தை தானே, இப்பதான் பத்தாவது முடிச்சு பன்னெண்டாவது போறேன். யாரா பத்தாம் முடிச்சு பன்னெண்டாவது போவாங்களா? நான் போவேன். சரிங்களா, அதே ஸ்கூல்ல எண்ணெயை வேவு பாக்கறதுக்கு என் சித்தப்பா பையனை கொண்டு சேர்த்தி போட்டாரு எங்க சித்தப்பா. நம்ம என்ன பண்ணாலும் அந்த வாண்டு நேரம் வந்து வீட்டுல சொல்லிருது, அதனாலயே நான் கேட்டீங்க கூட போறது எல்லாம் பாத்துக்கோங்களேன், அம்பத்து பயம் எனக்கு. இப்படிதான் ஒரு என்னாச்சு, சித்தப்பா பையன் கிளாஸ்ல இங்கிலீஷ் வார்த்தையர் வந்திருக்கிறாரு, வந்தனே அவர் வந்து எல்கேஜி தான் அந்த பையன், அதுலயே அவ்வளவு அறிவு. வந்தனே, டே தம்பிகளா, ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள், அப்பனா பி ஃபார் என்னடா அப்படின்னு இருக்கிறான். என் தம்பி எந்திரிச்சு பிக் ஆப்பிள் சார் அப்படின்னா, அப்ப சி ஃபார் என்னடா அப்படின்றதுக்கு சின்ன ஆப்பிள் சார் அப்படின்னா, அப்ப டி ஃபார் என்னடா அப்படின்றதுக்கு டபுள் ஆப்பிள் சார்னா. சாரி சிறு டென்ஷன் எடுத்தாரு, என்னடா இவன் ஆப்பிள் வச்சு கதை ஓட்டுறான், இப்ப மாட்டு வாம்பாரு. அப்ப இ ஃபார் என்னடா அப்படின்றதுக்கு இன்னொரு ஆப்பிள் சார்ன்ட்டா. சாரு சரி டென்ஷன் எடுத்தாரு, கிளாஸ் விட்டே வெளியே போயிட்டாரு. வாத்தியாரையே வெளியே அனுப்பின பெருமை ஏன் தம்பி இத்த சேரும். அடுத்த பீரியட் கணக்கு வாத்தியார் வந்திருக்கிறாரு, வந்தண்ணே ஏ தம்பிங்களா ஒண்ணுக்கு அப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டிருக்கிறான். ஆனா சும்மா இருக்க வேண்டிதானே, அவனே மறுபடியும் எந்திரிச்சு ரெண்டுக்கு சார் அப்படின்னா, அப்ப நாளுக்கு அப்புறம் என்னடா அப்படின்றதுக்கு அஞ்சுக்கு சார் அப்படின்னா. வாத்தியாருக்கு ஒரே ஆச்சரியம், அடடா சின்ன வயசுல இம்பிட்டு அறிவா இவனுக்கு அப்படின்னு. என் தம்பி சொன்னா, சார் சார் எங்க அப்பா எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு சார் அப்படின்னா. அப்ப வெரி குட் வெரி குட் வெரி குட், அப்ப பத்துக்கு அப்புறம் என்னடா அப்படின்னு சார். பத்துக்கு அப்புறம் ஜாக் குயின் கிங் ஆஸ்டிங் சார், சீட் கார்டுல மொத்தம் 14 வகையான கார்டு இருக்குதுங்க சார். சார் டென்ஷன் ஆகி நேரம் பிரின்சிபல் ரூமுக்கே போய் டிசியே கொடுத்துட்டாங்க. அன்னையோட எனக்கு சனியை ஒளிஞ்சுது. அப்பா நம்ம அந்த காலேஜ்ல நண்பர் ஸ்கூல்ல படிச்சு நல்ல பேர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி உண்மையா இருந்தேங்க, இவ்வளவு நேரம் சிரிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கல, நாம ஒரு 2 நிமிஷம் சிந்திக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல